சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் என்பன வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று இந்த வீடியோ மூலமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய மூக்கை இழந்த பெண்ணுக்கு அவருடைய கையிலேயே செயற்கை முறையில் மூக்கை வளர்த்து பின்பு அவருடைய முகத்துக்கு மாற்றி மருத்துவர்கள் சாதனை படுத்திருக்கிறார்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கு முன்னாடி சூரியனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரு வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. உலகை அச்சுறுத்தி வரும் கொடிய நோய்களில் ஒன்றுதான் புற்றுநோய். எமது உடலில் எம்மை அறியாமலே உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக எம்மை இறப்பு வரை அழைத்துச் செல்லும் தன்மை கொண்டது இந்த புற்றுநோய். குறிப்பாக ஆரம்பத்திலேயே இந்த நோயின் அறிகுறிகளை கண்டறிந்தால் முறையான மருத்துவ சிகிச்சை அளித்து பல நாள்கள் உயிர் வாழச் செய்யலாம். ஆனால் இந்த நோய் மீதான அச்சம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இது இப்படி இருக்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மருத்துவர்களை மட்டுமே நம்பி தன்னுடைய வாழ்நாளை வெற்றிகரமாக நகர்த்தி வருகிறார். பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய துலூஸ் நகரத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்தே சிகிச்சை அளித்து வந்த நிலையிலும் கடந்த 2013 ஆண்டில் நாசிக்குழி புற்றுநோய்க்கு ரேடியோ தெரப்பி மற்றும் கீமோ தெரப்பி மூலம் சிகிச்சை பெற்று வந்த பிறகு மூக்கினுடைய ஒரு பகுதியை முற்றிலும் இழந்திருக்கிறார் இந்த பெண். இதனை அடுத்து இவருக்கு செயற்கை மூக்கு வைக்கும் முயற்சியில் மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முயற்சி தோல்வி அடைந்ததால் பல ஆண்டுகள் மூக்கு இல்லாமலே வாழ்ந்து வந்திருக்கிறார் இந்த பெண். பின்பு வளர்ந்து வரும் மருத்துவ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மருத்துவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கையில் புதிய மூக்கு ஒன்றை வளர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். குருத்தெலும்புக்கு பதிலாக 3D அச்சிடப்பட்ட மூலப்பொருளால் செய்யப்பட்ட மூக்கு அவருக்காக தயாரிக்கப்பட்டு அவரது முன்கையில் பொருத்தப்பட்டது. பின்னர் அந்த பெண்ணின் நெற்றியின் பக்கவாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட தோலை பயன்படுத்தி 3D அச்சிடப்பட்ட மூக்கை மூடினர். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக 2 மாதங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணின் கையில் பொருத்தப்பட்ட மூக்கு நல்ல வளர்ச்சியை பெற்றதும் அந்த பெண்ணின் கையில் இருந்து எடுத்து முகத்தில் மருத்துவர்கள் வெற்றிகரமாக இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த அறுவை சிகிச்சையை பிரான்ஸ் மருத்துவர்கள் வெற்றிகரமாக முடித்து சாதனை படைத்திருந்தாலும் இந்த சிகிச்சைக்கு உதவியாக பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த எலும்பு புனரமைப்பு நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவ சாதனங்களை தயாரிக்கும் ஒரு நிறுவனம் தான் உதவி செய்திருக்கிறது. இந்த சதுர சிகிச்சையை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டு துலூஸ் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் தங்களுடைய உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்தில் அந்த சதுர சிகிச்சை செய்யப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்ததுடன் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பெண்ணும் பாதுகாப்பாக இருக்கிறார் என்றும் பதிவிட்டிருக்கிறார்கள். இதனை பார்வையிட்ட சமூக வாசிகள் மருத்துவ உலகில் புதிய மைல்கல் என்றும் இந்த முயற்சியில் ஈடுபட்ட மருத்துவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்து வருகின்றார்கள். ஓகே நேர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வினோத்.